தாம்பரம் சானிட்டோரியம் டிபி ஹாஸ்பிட்டல் பின்னாடி இருக்கிற அந்த இசிஐ சர்ச்சு, அந்த விஷயமாக தான் பார்த்தீங்கன்னா. அந்த சர்ச்சுக்கு போகிற வழி இது தான். அந்த மெயின் அந்த ரோட்லேருந்து அப்படியே இப்படி வந்தாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே அந்த டாப்பில் உங்களுக்கு அந்த சர்ச் தெரியும். அந்த மலைக்கு மேலே நீங்கள் பார்க்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு அந்த சர்ச் தெரியும். அந்த சர்ச்சுக்கு போகிற வழியில் பாருங்கள், ஒரு ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிளை தாண்டி இந்த ரைட் சைடில் இப்படி தான் அந்த சர்ச்சுக்கு போகிற வழி. இது இந்த ஸ்டெப்ஸை இடிச்சிருக்கிறாங்க இப்போது. இதுதான் அந்த சர்ச்சுக்கு போகிற வழி. மேலே இருக்குது ஒரு மலைக்கு மேலே இருக்கிற மாதிரி, ஒரு மலைக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கிறோம். பக்கத்துலேயே ஒரு கோயில். இது இது இதுதான் அதனுடைய வழி. பாருங்கள், நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இந்த படிகளெல்லாம் இடிச்சிருக்கிறாங்க பாருங்கள். இது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி தான் இதை இடிச்சிருக்கிறாங்க. இது போகிற வழியெல்லாம் இடித்து நாசம் பண்ணியிருக்கிறாங்க. 1999 இந்த சபை கட்டப்பட்டிருக்குது பாருங்கள். இதுதான் வழி, இதுதான் அந்த ஸ்டெப்ஸு. யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அமைதியாக இருந்த ஒரு தேவாலயம், மலைக்கு மேலே இருக்கிற ஒரு தேவாலயத்தை எப்படி இடித்து நாசம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த சர்ச்சு. நீங்கள் காட்டுங்க, பின்னாடி காட்டுங்க இந்த சர்ச்சு. இது 1999 தொடங்கப்பட்ட இந்த சபை, யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த இடத்துல இருக்குது. ஒரு மலையில், ஒரு குன்றில், யாருக்குமே எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. இந்த இடத்துல என்ன எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் வரப்போதா, அல்லது விமான நிலையம் வரப்போதா, அல்லது எட்டு வழி சாலை வரப்போதா, ஒன்றுமே இல்லை. யாருக்குமே தொந்தரவு இல்லாமல் இருக்கிற அந்த தேவாலயத்தை 1999, 21 வருடங்களுக்கு மேலாக செயல்பட்டு வந்திருந்த தேவாலயத்தை எப்படி இடித்து நாசம் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். எவ்வளோ ஒரு அநியாயம் நடந்திருக்குது, எவ்வளோ ஒரு அக்கிரமம் பாருங்கள், எவ்வளோ ஒரு அநியாயம் பாருங்கள். எல்லா பொருட்களை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, அந்த இடத்துல இருக்கிற எல்லா பொருட்களையும் தூக்கி போட்டு ஜன்னலெல்லாம் உடச்சி நாசம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். எல்லா ஒரு ஒரு யாருக்குமே ஒரு தொந்தரவு இல்லாமல், யாருக்கும் ஒரு தொந்தரவு இல்லாமல் ஒரு மலைக்கு மேலே ஒரு குன்றில் இருக்கிற ஒரு ஒரு சபையை இப்படி இடித்து பண்ணுறாங்களே. நீதித்துறை, நான் கேட்குறேன், இந்த ஒரு அமைதியாக இருக்கிற ஒரு தேவாலயத்தை இவங்க இடிக்கிறதுக்கு இவ்வளோ முயற்சி பண்ணி இவ்வளோ செஞ்சுருக்கிறாங்களே, இவ்வளோ இடிச்சிருக்கிறாங்களே. இப்போது மக்களை நல்வழிப்படுத்துகிற இந்த தேவாலயத்தில் இடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், டாஸ்மாக் கடைகள், எத்தனையோ எத்தனையோ குடும்பங்கள் அழிக்கிற டாஸ்மாக் கடைகள் பார்த்திங்கன்னா, 5 பெண் பிள்ளைங்க அவங்க டாஸ்மாக் கடைனால சீரழிஞ்சு அவங்க அந்த சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க வாங்கி வச்சு குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த குடிச்சிட்டு இருக்கிற வீடியோ வாட்ஸ்அப்பில் வருது. எவ்வளோ வருத்தமான ஒரு சம்பவம். அந்த விஷயத்தை பார்த்த பிறகாது நீதித்துறையும் நீதிபதிகளும் சேர்ந்து அந்த சாராய கடைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்காமல், இப்படி சபைகளை மூடுவ தேவாலயங்களை மூடுவதிலையும் தேவாலயங்களை இடிப்பதிலும் அவங்க அவ்வளவு மும்முரமாக செயல்படுகிறார்களே. அப்படி என்று சொன்னால், ஒரு ஒரு 500 மீட்டருக்கு கீழே ஒரு இந்து கோயில் ஒன்று இருக்கிறதே, அந்த கோயில் புறம்போக்கு நிலத்தில் தானே இருக்குது. அதை ஏன் இவர்கள் இடிக்க இவர்கள் ஆர்டர் போடவில்லை? ஒரு தேவாலயத்தில் மக்களுக்காகவும் ஜாதி மத இன வேறுபாடின்றி மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிற ஒரு 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 தேவாலயத்தை நான் கேட்கிறேன். இந்த வீடியோவை காட்டுங்க நீங்கள். நீதிபதிகள் பார்க்கட்டும், காவல்துறையினர் பார்க்கட்டும், தமிழக அரசு பார்க்கட்டும், மக்களை நல்வழிப்படுத்துகிற ஒரு தேவாலயத்தை இப்படி இடித்து இப்படி நாசம் பண்ணி இந்த பொருட்களை, இந்த பெஞ்ச் எல்லாம், எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்பட்டு தங்களுடைய உழைப்பிலிருந்து வாங்கி போட்ட பொருட்கள், இந்த பொருட்களெல்லாம் இப்படி நாசம் பண்ணி ஒவ்வொரு செங்கலை பெயர்த்து எடுத்திருக்கிறார். இந்த நீதித்துறையும் காவல்துறையும் அரசும் தெரிந்து கொள்ளட்டும், இந்த சபையானது மக்களுக்கு சேவை செய்கிற சபை. புயல், வெள்ளம், டிசாஸ்டர்ஸ் வரும்பொழுது தேவாலயங்களிலிருந்து பல லட்சக்கணக்கான பொருட்கள் ஜாதி மத இன வேறுபாடின்றி எதையும் பார்க்காமல் மக்களுக்கு கொண்டு சேர்த்து நல்லுள்ளம் படைத்த மக்களால் கட்டப்பட்ட இந்த சபையை இப்படி இடித்து தரைமட்டமாக்கினால் நாளைக்கு யார் நல்ல செய்கிறதுக்கு வருவாங்க? யார் இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய? உண்மையாகவே பார்ப்பதற்கு மிகுந்த ஒரு வேதனையாக இருக்குங்க. இங்கே பாருங்கங்க, நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இடத்த நீங்கள் பாருங்கள். இது ஒரு மலைக்கு மேலே இருக்கிற ஒரு திருச்சபை. இது அமைதியான ஒரு இடத்துல இருக்குது. இதுதான் சென்னை நகரம், தாம்பரம் குருவம்பேட் ஏரியா. இது
பின்னாடி தெரிகிறது ஏரி. இதில் மேலே இந்த இடத்துல இருக்குது இந்த திருச்சபை. இந்த இடத்துல இருந்து இந்த திருச்சபை புறம்போக்கு நிலத்தில் இருக்கிறது என்று சொல்லி இதை இடிக்கிறார்கள். இது பாருங்கள், ஒரு 500 மீட்டர் கீழே அந்த ஓடு கட்டிடம், அது வந்து ஒரு கோவில், அது புறம்போக்கு நிலத்தில் இல்லையா? சேம் சர்வே நம்பர், ஒரே சர்வே நம்பர், இந்த ஆலயத்திற்கும் அந்த கோயிலுக்கும் ஒரே சர்வே நம்பர். அப்போ அந்த கோயிலை ஏன் இடிப்பதற்கு நீதிபதிகளுக்கு ஒரு ஆணை வழங்க தெரியாதா? அப்படி என்று சொன்னால் உயர் நீதிமன்ற ஆணையை நாங்கள் செயல்படுத்தி தீர்வோம் என்று சொல்லி மாநகராட்சியும் தமிழக அரசும் செயல்பட்டால், உயர் நீதிமன்றம் ஆணை இருக்கிறது சாலை ஓரங்களில் இருக்கிற இந்து கோயில்களெல்லாம் இடிக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த ஆணை நிறைவேற்றாமல் இருக்கிற தமிழக அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? நீதிபதிகள் நீதித்துறை விலகி போய்விட்டதா? நீதிபதிகள் விலகி போய்விட்டாரா? நீதித்துறையினர், காவல்துறையினர், தமிழக அரசு அதிகாரிகள் எல்லாரும் ஒரு ஜாதி மத இன மொழி வேறுபாடின்றி மக்களுக்கு பொது சேவை செய்ய வேண்டியவர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், காவிகளுக்கு கைகூலியாக இருப்பது மிகவும் வேதனையாக இருக்கிறது. எல்லாரும் விலகி போய் காவிகளுக்கு கைகூலியாக இப்படி செயல்படுவதை விட அந்த அதிகாரத்திலிருந்து அவர்கள் வெளியேறி விடுவது நல்லது. இப்படி ஒரு தேவாலயத்தை இடித்து, இது இப்படி ஒரு தேவாலயம் அல்ல, பல தேவாலயங்களை இடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இருப்பவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், வழக்குகளை தொடுப்பவர்களுக்கும் அநியாயமாக போதகர்களை அடித்து இழுத்து போகும் காவல்துறையினருக்கும் சொல்லிக்கொள்கிறேன், நாளை உங்களுக்கு இதே நிலைமை வரும், அல்லது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்று ஏற்படும் பொழுது, இதே போல ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது, அப்பொழுது உங்களுக்கு தெரியும் நாங்கள் தேவாலயங்களை தொட்டு இப்படி எங்களுக்கு ஆகிவிட்டது என்று சொல்லி. அதனால் தயவு செய்து நீதியை நிலைநாட்டுங்கள் நீதிபதிகளே, நீதிமன்றமே நீதியை நிலைநாட்டுங்கள் காவல்துறை அதிகாரிகளே, தமிழக அரசே தயவு செய்து காவிக்கு, காவிகளுக்கு அடிமையாகவும் காவிகளுக்கு அடிபணிந்தும் நீங்கள் வேலை செய்யாதீர்கள். கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் பயந்து வேலை செய்யுங்கள் நீங்கள்.